ரீசெண்டாக ஒரு பேஷண்ட் என்கவுண்டர் பண்ணோம். அவருக்கு வந்து லாஸ்ட் ஒரு 1 இயராகவே ஆன் அண்ட் ஆஃப் லோவர் செஸ்ட் பெயின் வருது, கூடவே ஒரு வாமிட்டிங் சென்சேஷன் இருந்திருக்கு. ஸோ லோவர் செஸ்ட் பெயின்னால அவர் என்ன பண்ணியிருக்காரு, இசிஜி எடுத்திருக்காரு அண்ட் எக்கோ எடுத்துட்டு அவரோட ஹார்ட் டாக்டரையும் கன்சல்ட் பண்ணியிருக்காரு. ஹார்ட் டாக்டர் பார்த்துட்டு இசிஜி நார்மலாக இருக்குது, எக்கோ நார்மலாக இருக்குன்னு சொல்லி அவரை அனுப்பிச்சிட்டாங்க. பட் ரிப்பீட்டடாக இந்த அட்டாக் வந்துட்டே தான் இருந்தது. இந்த தடவை நம்ம கிட்ட வரும்போது வி அனலைஸ்ட் இட் அண்ட் எல்லா இன்வெஸ்டிகேஷன் பண்ணி பார்த்ததுல அவருக்கு வந்து கேல் பிளாடரில் ஸ்டோன் இருக்குது, கேல் பிளாடர் வீங்கியிருக்கு, அந்த பித்தப்பை வீக்கத்தினால கணையமும் பாதிச்சிருந்தது. அதனால தான் அவருக்கு இந்த சென்டரில் செஸ்ட் பெயின் வந்திருக்கு, ஹார்ட் ரிலேட்டட் எந்த ப்ராப்ளமே கிடையாது. ஸோ அவருக்கு நம்ம இந்த கேல் பிளாடர் ஸ்டோன் ப்ராப்ளம் சரி பண்ண உடனே இந்த ப்ராப்ளம் கம்ப்ளீட்டாக சரி ஆயிடுச்சு. இதில் டேக்அவே என்னென்னா, நிறைய டைம் வந்து இந்த லோவர் செஸ்ட் பெயின் வரும்போது நம்ம வெறும் ஹார்ட் அட்டாக் ஹார்ட் அட்டாக்கே நினச்சிட்ருக்கோம். பட் மெனிய டைம்ஸ் இது ஒரு கேல் பிளாடர் அட்டாக்காக இருக்கலாம். சிவியர் லோவர் செஸ்ட் பெயின், அந்த பெயின் அப்படியே ரைட் சைடுக்கு பரவலாம், கூட ஒரு வாமிட்டிங் சென்சேஷன் வரலாம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி லோவர் செஸ்ட் பெயின் வருது, ரிப்பீட்டடாக வருது, நீங்கள் இசிஜி எடுத்தால் நார்மலாக இருந்தால் ஒரு அல்ட்ராசவுண்ட் அப்டமனும் சேர்த்து பண்ணுங்கள். அப்போ தான் இந்த கேல் பிளாடர் ரிலேட்டட் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா நம்ம கண்டுபிடிக்க முடியும்.